சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முட்டி மோதும் ஜனாதிபதி வேட்பாளர்கள். விருந்திற்கு சென்ற மாணவிக்கு நேர்ந்த பெரும் துயர், பரிதாபமாக மரணம். இலங்கையில் மீண்டும் பதிவாகும் கோவிட் நோயாளர்கள், வெளியான அறிக்கை. மனைவியுடன் ஏற்பட்ட கடும் வாக்குவாதம், கழுத்து நெரிக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சிப்பாய். கனடாவிலிருந்து யாழ்ப்பாண நபருக்கு அனுப்பப்பட்ட 8.5 கோடி ரூபாய் மர்ம பொருள். இந்தியாவின் புதிய நகர்வு, இலங்கையில் நடைமுறையாகும் புதிய திட்டம். சைக்கிள் ஓட்டு போட்டி இராணுவ வீரரின் மோசமான செயல், 7 வயது பிள்ளை வைத்தியசாலையில். விடுதலை புலிகளின் தங்கத்தை தேடிய 7 முல்லைத்தீவில் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். தேதி குறிப்பிடப்படாத ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இப்போதே வேட்பாளர்கள் முட்டி மோதுவதாகவும், தேர்தலுக்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் 2024 அக்டோபர் மாதமே நாட்டின் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப்போகிறது. இருந்தாலும் நீதிமன்றத்தின் கருத்தை பெற்று அதற்கு முன் தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாராகி வருகின்றார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஜனாதிபதி ஒருவர் 4 அவரது பதவிக்காலத்தை கழித்த பின் தேர்தலுக்கு செல்வதற்கான அவரது விருப்பத்தை அறிவிக்க முடியும். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட இடைக்கால ஜனாதிபதியாக இருப்பதால் சட்ட ரீதியாக அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத் என் செல்வா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகளும் வேட்பாளர்கள் தயாராவதும் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளன. மற்ற தரப்பில் ரணில் விக்ரமசிங்கே, ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாச, ஜேவிபியில் அனுரகுமார திசாநாயக்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் மைத்ரிபால சிறிசேன உட்பட ஏனைய கட்சிகளிலும் வேட்பாளர்கள் தயாராகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாத்தறையிலிருந்து காலை நோக்கி ஓடும் தொடரூந்தில் மோதி பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாத்தறை நுபே தொடரூந்து கேட்டிற்கும் பாம்புரண புகைத நிலையத்திற்கும் இடையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கிந்தட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 15 பெந்தோட்ட கேவத்த என்ற பாடசாலை மாணவியை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மேலும் 3 நண்பர்களுடன் விருந்துக்கு சென்றுவிட்டு தொடரூந்து தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. சடலம் மாத்தறை வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நேற்றைய தினம் புதிதாக 4 கோவிட் நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அதன்படி நேற்றைய தினம் வரை உறுதிப்படுத்தப்பட்ட கோவிட் தொற்றுக்கு இலக்கான நோயாளர்களின் எண்ணிக்கை 672,139 என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனைவியின் ஆடை தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தற்கொலை செய்து கொண்ட சிவில் பாதுகாப்பு படை சிப்பாய் ஒருவரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக மிகிந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மிகிந்தலை சிப்புகுளம் அம்புகவெல பிரதேசத்தில் வசிக்கும் 40 சிவில் பாதுகாப்பு படை சிப்பாய் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 23 குழந்தைகளை மேலதிக வகுப்புக்கு அழைத்து செல்வதற்காக மனைவி வெள்ளை ஆடையை அணிந்திருந்த போது கணவன் மனைவியை கலர் ஆடையை அணியுமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் பின்னர் குழந்தைகளை மேலதிக வகுப்பில் விட்டு சென்ற கணவர் மனைவிக்கு அழைப்பினை ஏற்படுத்தி கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக கணவன் தன்னை அடித்து துன்புறுத்தலாம் என பயந்து மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றினை மேற்கொண்டு தனது பாட்டி வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த குடும்ப தகராறு தொடர்பான முறைப்பாட்டை விசாரிப்பதற்காக நேற்று முறைப்பாட்டாளரின் மனைவி போலீசாருக்கு வந்திருந்த போதும் சிவில் பாதுகாப்பு படை சிப்பாயான கணவன் வராத காரணத்தினால் அயலவர் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கணவரின் சடலம் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் வீட்டின் அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மிகிந்தலை போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகர் திரு குணசேகரவின் பணிப்புரையின் பேரில் அதிகாரிகள் குழுவொன்று சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கனடாவிலிருந்து யாழைச் சேர்ந்த ஒருவருக்கு அனுப்பப்பட்ட பொதியில் சுமார் 12 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இரண்டு மரப்பெட்டிகளை கொண்ட பொதியை சுங்க அதிகாரிகள் சோதனையிட்ட போது அவற்றில் 12 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்துள்ளனர். குறித்த மரப்பட்டிகளில் இருந்து 24 போதைப் பொருள் பார்சல்களை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இந்த போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 84 மில்லியன் ரூபாவாகும் என தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு பயணம் செய்யும் இந்திய சுற்றுலா பயணிகள் உள்ளூர் பரிவர்த்தனைகளுக்கு இந்திய ரூபாவை பயன்படுத்த முடியும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இணைய நிகழ்வு ஒன்றில் கருத்துரைத்த அவர் நியமிக்கப்பட்ட நாணயமாக இந்திய ரூபாவை உருவாக்குவது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தீர்வுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் பரிவர்த்தனைகளுக்கும் பயன்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா சிடிஎம்என் ஆலயம் சிறப்பு தலைப்பை இலங்கையின் பிரதமர் வெளியிட்டு வைத்து ஒரு நாள் கழிந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி ஆளுநரின் கருத்து வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் இலங்கையின் பொருளாதார சூழ்நிலை, தற்போதைய நிலை மற்றும் முன்னோக்கி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வருங்கால பொருளாதார ஒத்துழைப்பின் பகுதிகளை எடுத்துரைத்துள்ளார். துவைச்சக்கர வண்டி ஓட்டப் போட்டியின் போது இராணுவ சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை தள்ளிவிட்டு பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றத்திற்காக இராணுவ சைக்கிள் அணியைச் சேர்ந்த வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கிரண போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் கொகிவல இராணுவ முகாமில் கடமையாற்றும் சாதாரண சிப்பாய் எனவும் முகாமின் சைக்கிள் ஓட்டும் அணியைச் சேர்ந்த கோப்ரல் ஒருவரே குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பானந்துரை கிரண தெக்கவத்த புத்தாண்டு விழாவின் இறுதியில் நடைபெற்ற துவிச்சக்கர வண்டி போட்டியின் முடிவில் ஒரு குழுவாக 3 போட்டியாளர்கள் வந்துள்ளதாகவும் போட்டியின் முடிவில் சுமார் 100 மீட்டர் தூரம் இருந்தபோது குறித்த சிப்பாய் கோப்ரலை கையால் தள்ளிவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதியிலிருந்து தள்ளப்பட்டு வீதிக்கு அருகில் போட்டிகளை பார்த்து கொண்டிருந்த 7 வயது பிள்ளையின் மீது மோதி குறித்த சிப்பாய் கீழே விழுந்ததை அடுத்து இருவரும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் குறித்த பிள்ளை பானந்துறை அடிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தவர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கீழே விழுந்த கோப்ரல் சில நிமிடங்களுக்கு முன்னர் மணல் மூட்டை மீது தன்னையும் தள்ளிவிட்டதாக இராணுவ வீரர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டு பானந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தங்கத்தை தேடிச் சென்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட குழுவினரிடம் வெளிநாட்டில் அறிக்கப்பட்ட பெறுமதியான பொருட்களை பூமிக்கு அடியில் தேடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஸ்கானர் இயந்திரமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு இராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் பொதுக்குடியிருப்பு காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் பொதுக்குடியிருப்பு காவல்துறை உத்தியோகத்தர்கள் குழு ஆனந்தபுரம் பகுதியில் உள்ள காட்டுப் பகுதியில் சோதனை நடத்தி இக்குழுவினரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போது நிலத்தை தோண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் பல கருவிகள் மற்றும் கார் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவர் முல்லைத்தீவு கொக்குளாய் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் ஏனைய சந்தேக நபர்கள் அனைவரும் ஜாயில நீர்கொழும்பு வெள்ளம்பட்டி மற்றும் கலனி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.